வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது சிறு பாலாஜி வந்து நான் கந்தசாமி. டிஎன்டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகள் இன்றைக்கான கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தமிழில் முதல்ல 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு டேஸ் போன்றவை. ஆன்சர் பி ஆன்சர், கண்கள் போன்றவை. ரெண்டாவது கேள்வி, அழிவில்லாத சிறந்த செல்வம் எது? ஏ ஆன்சர், கல்வி. மூணாவது கேள்வி, எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும், தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது டேஸ் ஆகும். டி ஆன்சர், குற்றம். நாலாவது கேள்வி, வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள், யானையால் யானையா தற்று என்ற இக்குறளில் பயின்று வரும் அணி யாது? சி ஆன்சர், உவமை அணி. அஞ்சாவது கேள்வி, தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே டேஸ் ஆகும். ஏ ஆன்சர், அரண். ஆறாவது கேள்வி, நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் டேஸால் அறியப்படும். சி ஆன்சர், இரண்டும், அதாவது புகழ் மற்றும் பழி. புலி இல்லை, பழி, சாரி, டைப்பிங் மிஸ்டேக். ஏழாவது கேள்வி, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு வாழ் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குரலில் பயின்று வரும் அணி யாது? பி ஆன்சர், ஓமை அணி. எட்டாவது கேள்வி, கல்லாதவர் பயனில்லாத டேஸ் போன்றவர். ஏ ஆன்சர், கலர் நிலம் போன்றவர். ஒன்பதாவது கேள்வி, வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் பெற்றம் புலியின் தோல் போர்மையின் தற்று என்ற இக்குரலில் பயின்று ஒரு மணி யாது? பி ஆன்சர், இல்பொருள் உமையணி. பத்தாவது கேள்வி, கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் டேசன் இயல்பாகும். ஏ ஆன்சர், சொல்லாற்றல். உயிர் எழுந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், டேஸ் நிகழ்வின் போது இடது வென்ட்ரிக்கிள்கள் விரிவடைவதன் காரணமாக அழுத்தம் குறைகிறது. ஏ ஆன்சர், டயஸ்ட்ரோல். ரெண்டாவது கேள்வி, ஒரு ஆரோக்கியமான மனிதரில் ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்ட்ரோலிக் அழுத்தம் வந்து டேஸ் அளவில் காணப்படுகிறது. பி ஆன்சர், 120 mm HG பார் 80 mm HG. மூணாவது கேள்வி, ஹைப்பர் டென்ஷன் அதிகரிப்பதன் மூலம் டேஸ் நோய்கள் உண்டாகின்றன. சி ஆன்சர், இரண்டும், அதாவது இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம். நாலாவது கேள்வி, குறைந்த மற்றும் உயர் அழுத்த நிலைகளை கண்டறிய உதவுவது எது? டி ஆன்சர், ஸ்பிக்மோமானோமீட்டர். அஞ்சாவது கேள்வி, கார்ல் லேண்ட்ஸ்டீனர் எத்தனை இரத்த வகைகளை கண்டறிந்தார்? பி ஆன்சர், 1900. ஆறாவது கேள்வி, எந்த ஆண்டு ஏபி இரத்த வகை கண்டறியப்பட்டது? ஏ ஆன்சர், 1902. ஏழாவது கேள்வி, ஆன்டிஜென்கள் டேஸின் மேற்புற படலத்தில் காணப்படுகின்றன. சி ஆன்சர், ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ். எட்டாவது கேள்வி, எதிர்பொருட்கள் டேஸால் கண்டு காணப்படுகின்றன. பி ஆன்சர், ரத்த பிளாஸ்மா. ஒன்பதாவது கேள்வி, அனைவரிடமிருந்து ரத்தம் பெறுவோர் என அழைக்கப்படும் இரத்த வகை எது? டி ஆன்சர், ஏபி. பத்தாவது கேள்வி, ரத்தம் எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கு ஓட்டப் பொருளையும் ஆக்சிஜனையும் வழங்குவது எது? ஏ ஆன்சர், நினைநீர். இயற்பிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், எந்த ஆண்டு காமர்லிங் ஒன்ஸ் என்பவர் பாதரசமானது 4.2 கே கெல்வின் வெப்பநிலையில் மீக்கடத்தும் தன்மையை வெளிப்படுவதை கண்டறிந்தார்? வெளிப்படுத்துவதை.
பி ஆன்சர் 1911. ரெண்டாவது கேள்வி, மின் தடையில் உருவாக்கப்படும் மின்திறனின் அளவு டேஸ் ஆகும். சி ஆன்சர் பி சிக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர். மூணாவது கேள்வி, தொகுபையின் மின்தடை மதிப்பின் மதிப்பு எந்த ஒரு தனிப்பட்ட மின்தடையாக்கிகளின் மின்தடை மதிப்பை விட டேஸாக இருக்கும்? ஏன் சார் அதிகம். நாலாவது கேள்வி, மின்திறனின் எஸ்ஐ அலகு யாது? பி ஆன்சர் மீட்டர். அஞ்சாவது கேள்வி, ஒரு குதிரை திறன் என்பது டேஸ் வாட் ஆகும்? சரி சார் 746 வாட். ஆறாவது கேள்வி, சிஎஃப்எல் விளக்குகள் எத்தனை மணி நேரம் ஒளி வீசும்? இந்த ஒரு க்வெஸ்சன் வந்து இதில் வச்சுருங்க. சிஎஃப்எல் விளக்குகள் எத்தனை மணி நேரம் ஒளி வீசும்? டிஎன் சார் 6000 மணி நேரம். ஏழாவது கேள்வி, ஏழாவது கேள்வி, வாட் வினாடி இஸ் ஈக்குவல் டு டேஸ்? பி ஆன்சர் 3.6 × 10^6 ஜே. எட்டாவது கேள்வி, பின்வருமனவற்றுள் எவை முதன்மை மின்கலம்? சி ஆன்சர் ரோபோ பொம்மைகள். ஒன்பதாவது கேள்வி, துத்தநாக குளோரைடு அதிக அளவு டேஸை உறிஞ்சும் தன்மை கொண்டது? ஏன் சார் நீர். பத்தாவது கேள்வி, மின்கல அடுக்கு எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? டிஎன்சர் 1971. வேதியிலிருந்து ஒரு பத்து கேள்வி, மொதல் கேள்வி, தாது பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலம் டேஸ் எனப்படும்? சி ஆன்சர் கனிம அமிலம். ரெண்டாவது கேள்வி, வினிகரில் காணப்படும் அமிலம் எது? ஏன் சார் அஸ்டிக் அமிலம். மூணாவது கேள்வி, கந்தக அமிலத்தின் வாய்ப்பாடு யாது? பிஎன் சார் H2SO4. நாலாவது கேள்வி, அமிலங்கள் தோலை அரிப்பதோடு டேஸையும் அரிக்கும் தன்மை வாய்ந்தவை? டிஎன்சர் உலோகங்கள். அஞ்சாவது கேள்வி, அமோனியாவின் வாய்ப்பாடு யாது? சிஎன்சர் NH3. ஆறாவது கேள்வி, அமிலங்கள் உலோகங்களுடன் இணைப்பு டேஸ் வாயுவை வெளியேற்றுகின்றன? ஏன்சர் ஹைட்ரஜன். ஏழாவது கேள்வி, அமிலங்கள் மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டியுடன் டேஸ் நிறத்தை தருகின்றன? பி ஆன்சர் இளஞ்சவப்பு. எட்டாவது கேள்வி, ஹைட்ராஜியா மைக்ரோஃபைலா என்னும் தாவரம் காரத்தன்மையுள்ள மண்ணில் வளரும்போது டேஸ் நேரத்தில் பூக்கும்? சி ஆன்சர் ஊதா. ஒன்பதாவது கேள்வி, எலும்புகளில் இருந்து பிசினை பிரிப்பதற்கு பயன்படுவது எது? பி ஆன்சர் கரிம அமிலங்கள். பத்தாவது கேள்வி, கால்சியம் ஆக்சைடு என்பது யாது? டிஎன்சர் சுட்ட சுண்ணாம்பு. வரலாறுலேருந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி பாருங்கள், இரண்டாம் உலகப் போரின் போது இத்தாலி எந்த ஆண்டு ஜெர்மனியோடு சேர்ந்தது? ஏன்சர் 1940. ரெண்டாவது கேள்வி, பிளிட்ஸ்கிரிக் என்னும் மின்னல் வேக தாக்குதல் போர் தந்திரத்தை கடைபிடித்த நாடு எது? பிஎன்சர் ஜெர்மனி. மூணாவது கேள்வி, எப்போது லண்டன் நகரம் இரக்கமற்ற குண்டுவீச்சுக்கு இலக்கானது? சி ஆன்சர் 1940 செப்டம்பர். நாலாவது கேள்வி, ராயல் ஏர்ஃபோர்ஸ் போர் விமானங்கள் யாருடையது?
ஏன் சார்? பிரிட்டன். அஞ்சாவது, கொடுக்க வேண்டிய விலை என்னவாக இருந்தாலும் நாம் நமது தீவை காப்போம், கடற்கரைகளில் போரிடுவோம், வயல்வெளிகளிலும் வீதிகளிலும் போரிடுவோம் என்று எழுச்சுரையாற்றியவர் யார்? பிஎன் சார், சர்ச்சில். ஆறாவது, எந்த ஆண்டு கடன் குத்தகை திட்டம் தொடங்கப்பட்டது? சிஎன் சார், 1941. ஏழாவது கேள்வி, ஸ்டாலின் கிரேடு போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? டிஎன் சார், 1942. எட்டாவது கேள்வி, எந்த ஆண்டில் ஜப்பான் சீனாவின் பெய்ஜிங் நகரை முற்றுகையிட்டது? பிஎன் சார், 1937. ஒன்பதாவது கேள்வி, எந்த ஆண்டு முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பானிய விமானப்படைகள் தாக்குதலை தொடுத்தன? ஏன் சார், 1941. பத்தாவது கேள்வி, மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் எத்தனை கட்டுரைகளில் அடிப்படை மனித உரிமைகளை முன்வைக்கிறது? சிஎன் சார், 30. அரசியலமைப்பில் இருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், அரசியலமைப்பின் தேசாத உறுப்பின்படி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தனக்கென தனி அரசியலமைப்பு கொண்ட ஒன்றாக உள்ளது. பிஎன் சார், 370. ரெண்டாவது கேள்வி, அரசியலமைப்பின் தேசாவது உறுப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் ஆளுநர் இருப்பார் என்கிறது. ஏன் சார், 153. மூணாவது கேள்வி, ஆளுநர் ஆவதற்கு ஒருவர் எத்தனை வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும்? சிஎன் சார், 35. நாலாவது கேள்வி, எந்த ஆண்டு அரசியலமைப்பு திருத்தப்படி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக ஒருவரே இருக்க முடியும்? சிஎன் சார், 1956. அஞ்சாவது கேள்வி, ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்று சட்டப்பிரிவு டேஸ் கூறுகிறது. டிஎன் சார், சட்டப்பிரிவு 156. ஆறாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் டேஸ் உறுப்பின்படி மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும்? பிஎன் சார், 164. 1. ஏழாவது கேள்வி, ஆளுநருக்கு உதவியாகவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை பற்றி டேஸாவது உறுப்பு குறிப்பிடுகிறது. ஏன் சார், 163. 1. எட்டாவது கேள்வி, இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சிஎன் சார், 1986. ஒன்பதாவது கேள்வி, பாண்டுங் பிரகடனம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? சிஎன் சார், 1955. பத்தாவது கேள்வி, அணிசேரா இயக்கம் என்ற சொல் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஏன் சார், 1953. பொருளியில் இருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்தியாகும், அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வரி என கூறியவர் யார்? பிஎன் சார், செலிக்மேன். ரெண்டாவது கேள்வி, நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும், வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஏன் சார், ஜேஎஸ் மில். மூணாவது கேள்வி, இந்தியாவில் வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சிஎன் சார், 1860. நாலாவது கேள்வி, டேஸ் வரி தங்கள் பங்குதாரர்களிடமிருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படுகிறது. டிஎன் சார், நிறுவன வரி. அஞ்சாவது கேள்வி, சொத்து வரி டேஸ் மீது விதிக்கப்படும் வரி ஆகும்.
சிஎன்சி இரண்டு, அதாவது தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள். ஆறாவது கேள்வி, பின்வரும் உணவுற்றுள் பொருந்தாதது எது? ஏ ஆன்சர், வருமான வரி. ஏழாவது கேள்வி, கலால் வரி என்பது டேஸ் வரி. பி ஆன்சர், மறைமுக வரி. எட்டாவது கேள்வி, பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி எந்த ஆண்டு நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது? ஏ ஆன்சர், 2017. ஒன்பதாவது கேள்வி, இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. சி ஆன்சர், செபி, எஸ்இபிஐ. பத்தாவது கேள்வி, அரசாங்கம் வரி முறையை அடிக்கடி மாற்றக்கூடாது மற்றும் வரி அமைப்பில் திடீர் மாற்றங்களை அறிவிக்கக்கூடாது என்பது டேஸ் விதியில் அடங்கும். பி ஆன்சர், உறுதி விதி. புவியிலிருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், சூரிய மண்டலத்தின் கீழ்ப்பகுதியை டேஸ் என அழைக்கிறோம். பி ஆன்சர், வண்ணக்கோளம். ரெண்டாவது கேள்வி, சூரியனுக்கு எத்தனை பகுதிகள் உள்ளன? ஏ ஆன்சர், ஆறு. மூணாவது கேள்வி, கிரேக்க மொழியில் குரோமோ என்பதன் பொருள் யார்? பி ஆன்சர், வண்ணம். நாலாவது கேள்வி, ஒரு சூரியனின் கொள்ளளவு நிரப்ப எத்தனை மில்லியன் புவிக்கோள்கள் தேவை? சி ஆன்சர், 1.3 மில்லியன். அஞ்சாவது கேள்வி, சூரிய வளி மண்டலத்தின் உயர்ந்த மேல் பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. டி ஆன்சர், கரோனா. ஆறாவது கேள்வி, பால்வெளி மண்டலம் எத்தனை முக்கிய வளைவு பாதைகளை கொண்டுள்ளது? ஏ ஆன்சர், நான்கு. ஏழாவது கேள்வி, பால்வெளி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர சூரியன் எத்தனை மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது? சி ஆன்சர், 250 மில்லியன். எட்டாவது கேள்வி, சூரிய நடுக்கோட்டு பகுதியில் சூரியனானது ஒரு முறை சுற்றி வர எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? பி ஆன்சர், 25 நாட்கள். ஒன்பதாவது கேள்வி, கிரேக்க மொழியில் கோள்கள் என்றால் டேஸ் என்று பொருள். டி ஆன்சர், சுற்றுபவர். பத்தாவது கேள்வி, புதன் சூரியனை ஒரு முறை வலம் வர எத்தனை புவி நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? சி ஆன்சர், 88 புவி நாட்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.